அடுப்பு ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயை வச்சு சூடு பண்ணிக்கிங்க. சூடு பண்ணிட்டு ரெண்டு பக்கம் கடாயில் சூடுங்க. ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கணும். எண்ணெய் சூடானதும் உளுந்து கடலைப்பருப்பு போட்டு நல்லா கடலைப்பருப்பு உளுந்து நல்லா இப்படி செவந்து வரப்போ, அடுத்தது நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை எடுத்து பாதி உப்பு கொஞ்சம் லேசாக தூவி விட்டுருணும். தூவி விட்டுட்டு வறுத்தா சீக்கிரமாக வெங்காயம் வறுப்பட்டுரும். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வறுப்பட்டதும், இந்த அளவுக்கு வறுப்பட்டா போதும், நல்லா சிறந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ மஞ்சள் பொடி போட்டுருங்க. போட்டு ஒரு பரட்டு பரட்டி விட்டுக்கோங்க. அடுத்தது மிளகாப்பொடி, நான் அரை ஸ்பூன் மட்டும்தான் போடுறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா முக்கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். கொத்தமல்லி தூள் 1.5 ஸ்பூன் அளவு போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அடுத்தது கீரைகள் இதில் போட்டு மீது இருக்கிறோம். கீரை இந்த அளவு வதங்கி வந்ததும் லேசாக ஒரு 2 ஸ்பூன் தண்ணியை இப்படி லேசாக தெளிச்சுட்டு அடுப்பை மிதமாக வச்சு மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துருக்கு. கீரை வெந்துருச்சான்னு பார்ப்போம். கீரை நல்லா வெந்துருச்சு. இந்த அளவு வெந்தா போதும். முட்டையை எடுத்து ஊற்றி இதில் நல்லா
வந்து நல்லா படுற மாதிரி. இந்த சமயத்தில் உப்பு கம்மியாக இருக்கா சரியாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் உப்பை போட்டுக்கோங்க. நான் சரியாக போட்டிருக்கேன், சரியாக இருக்கு. என்னது பாருங்க, இப்போ பாலக் முட்டை பொரியல் ரெடி ஆயிருச்சு. இப்போ சர்வ் பண்ணலாம். ரெடி ஆயிருச்சுங்க. இது சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கூடையும் நல்லா பொருந்தி போகும். ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.